என்னது ஃபோர்டு கம்பெனியை மூட போகிறாங்களா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களோட நிலைமை இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோர்டு கம்பெனி எப்போ வந்தது தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சே ஆகணும். 1995 ஃபோர்டு நிறுவனத்தோட மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க ஒப்பந்தம் போட்டு இந்த கம்பெனியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வரும்போது அந்த கம்பெனிக்கு ஏகப்பட்ட சலுகை வேறு கொடுத்தாங்க. அன்னைக்கு தேதிக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் இந்த பிரச்சனையை மிகப்பெரிய அளவு எதிர்த்தார். இந்த கம்பெனி நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனாலும் ஒரு தொழிற்சாலை வரலாற்றை பொருளாதாரத்தையும் நமக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு புரிஞ்சதால் அதனுடைய புரிந்துணர்வு ஒப்புதலுக்கு மறுபடியும் அவருடைய இசைவை வந்து கொடுத்தாரு. இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறமா தமிழக அரசு உயர் அதிகாரிகள் பலர் அங்கே இரவு பகலாக உழைத்து அதுக்கப்புறமா பிற்பாடு இந்த ஒரு ஃபோர்டு கம்பெனி அப்படின்றது முழுக்க முழுக்க கமிஷன் சாம்ராஜ்யக்குள்ளே போனதால் கம்பெனி அல்லாடி போச்சுங்க. தங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு கூட்டு வரி பங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் ஒவ்வொரு தடவையும் இந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து தலைகீழ நின்று தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு, அதனால் எங்களால் இந்த ஊழல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எங்களால் இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறா அதனுடைய கம்பெனி நிர்வாகம் சொல்லுது. 1996 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் ஃபோர்டு நிறுவனம் சென்னையில் தன்னுடைய தயாரிப்பை தொடங்கியது. முதற்கட்டமாக சுமார் 2100 தொழிலாளர்கள் அங்கே வந்து வேலைக்கு அமர்த்தப்பட்டாங்க. பிறகு படிப்படியாக உயர்த்தப்பட்டு பல அடுக்குகளாக தொழிற்சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஏறத்தாழ தமிழகத்தை ஆண்ட முதல்வர்கள் அனைவருமே வெவ்வேறு காலகட்டங்களில் ஒப்பந்தங்கள் இந்த கம்பெனிக்கு ஆதரவாக போட்டாங்க. 4000 தொழிலாளர்களும் நேரடியாகவும் மறைமுகமாக 25000 தொழிலாளர்களும் இதன் மூலமாக பயன்பெற்றாங்க. தொழில் விரிவாக்கம் என்பது லாபம், எதிர்கால சந்தை தேவை ஆகியவற்றை மனதிற்கொண்டே திகழும். 25 ஆண்டுகளுக்கு பின் எங்களுக்கு பலத்த நஷ்டம், நிறுவனத்தை விரைவில் மூடப்போகிறோம் என அறிவித்திருக்கிறது ஃபோர்டு நிறுவனம். நிர்வாகத்தில் இந்த திடீர் முடிவை இந்நிறுவனம் நேரடி மற்றும் மறைமுக ஊழியர்களுக்கும் அவர்களது குடும்பத்தார்களுக்கும் இதனை கேட்டு நிலை குனிந்து போனார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் மேலும் மேம்பட வேண்டும். தற்பொழுது கொரோனா காலகட்டத்தில் மக்கள் எல்லாருமே திண்டாட்டத்தில் இருக்காங்க. பொருளாதார பிரச்சனை, நசிவு, கொரோனாவில் பல பேருக்கு சாப்பிட்றதுக்கே காசு இல்லை. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இப்படி அந்த கம்பெனியானது மூடப்படுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தவறு. கடுமையான முயற்சிகள் பல எடுத்து ஏராளமான சலுகைகளை அறிவித்து தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது மக்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஒரு ஃபோர்டு கம்பெனியும் லாபம் வந்தால் எனக்கு, நஷ்டம் வந்தால் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோட இப்போ இருக்கிறது கண்டிக்கத்தக்கது. ஆகையால் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மறுபடியும் சலுகைகள், தளர்வுகள், உதவிகள், மானியங்கள் எல்லாத்தையுமே இந்த கம்பெனிக்கு கொடுத்து இந்த கம்பெனியை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தொடங்கணும் அப்படின்ட்டு சமூக ஆர்வலர்கள் பல பேர் சொல்கிறாங்க. அவங்களோட சேர்த்து நாங்களும் சொல்லிக்கிறோம், முதலீடுகளை ஈர்ப்பதன் மூலம் அக்கறை காட்டக்கூடிய அரசுகள் அந்த நிறுவனங்களை தங்களுடைய மாநிலத்தில் தொடர்ந்து நீடிக்கும் வழிவகையினை நிச்சயம் செய்திடல் என்பது அவசியம் வேண்டும். ஃபோர்டு நிறுவனத்தின் மூலம் தற்சமயம் வரை கிட்டத்தட்ட 30000 தமிழ் குடும்பங்கள் பலனடைகிறது. அந்த 30000 குடும்பங்களும் மீண்டும் பயனுற வேண்டும் என்று இந்த வீடியோ மூலம் நாங்களும் கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். 4 பேருக்கு இந்த ஒரு விஷயம் போய் சேரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.